மாவீரர் மணிக்கரவலாருடைய நினைவேந்தலை சிறப்பானதொரு முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் இரணியன் அவர்களே, தமிழ் குடிகள் சங்கமிக்கும் இடத்துல தவறாது நானும் கலந்து கொள்வேன் என்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் மாநில பொறுப்பில் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, பல்வேறு கட்சிகளிலிருந்து அமைப்புகளிலிருந்தும் இங்கே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளுக்கு இங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. சாதி சங்கம்னு சொன்னா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு இங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் வார்த்தைகளுக்காக நான் இங்க பேச வரல, ஒரு 1000 கால வரலாறு கொண்ட ஒரு சமூகம், எம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய வயது 1346. ஏதோ பேரரசர் சொன்னா ஒரு சமூகத்திற்கான அரசர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான அரசர் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர். அந்த வம்ச மட்டுமே தவிர வேற எந்த சமூகத்தையும் பிரித்தி பார்ப்பதற்காக அல்ல. அதனாலதான் சொன்ன உடனே வந்து இங்க கலந்துகிட்டோம் இந்த நிகழ்வுல. அருமை சகோதரர் இரணியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இந்த சமூகத்திற்காக எடுத்திருக்கிறார். அவர் இந்த சமூகத்தால் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய நபர். ஏதோ வந்தோம் கலைஞ்சோன்னு இல்லாம இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூகம் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அமைச்சரவையில சிறுபான்மை சமூகம் எல்லாம் அமைச்சரா இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பூர்வீகம் தமிழாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாமெல்லாம் ஜாதியால பிரிஞ்சு கிடக்கும். நான் எல்லா கூட்டத்திலையுமே சாதி சங்கம் தான் வச்சிருக்கோம், ஆனா எந்த கூட்டத்திலையுமே எந்த சமூகத்தையுமே பிரிச்சு பார்த்து பேசுறதே இல்லை. என் சமூகத்திற்கான அமைப்பு தானே தவிர, என்றைக்குமே இந்த சமூகத்திற்காக, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாகக்கூடிய அத்துணை சமூகத்திற்கான ஒரு அமைப்பாகத்தான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது, நிச்சயமாக உங்களில் ஒருவனாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் உங்க கூட களத்தில் நிற்கணும். இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக்கிட்டு, நிறைய பேர் பேச காத்திருக்காங்க, அண்ணன் சீமான நிறைய நேரம் பேசுவாங்க, அவருடைய பேச்ச நம்மளா கேட்கணும். அதனால பெரியவர்களுக்கு வழிவிட்டு என்றைக்குமே இந்த முத்திரையர் சமூகம் தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமைக்காக என்றைக்குமே களத்திலே நிற்கும் என்று சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உலக தமிழர் பாசறி நிறுவன தலைவர் வழக்கறிஞர் அன்பு அண்ணன் எழிலரசு இளங்கீரன் அவர்களை கருத்துரையாற்ற வனவேங்கியர் கட்சியின் சார்பிலே அழைக்கிறோம்.